Hi friends, welcome back to our channel. Friends, நம்ம சேனல்ல இப்ப நம்ம பார்க்க போறது கோபி ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணுங்க. கோபி ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பீன்ஸ், கேரட், கோஸ், பெரிய வெங்காயம் நிலவக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து காலிஃப்ளவரை நம்ம வந்து ஃப்ரை பண்றதுக்காண்டி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணுற மசாலா என்னெல்லாம் போடணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே கடாயில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு லேசாக ஃப்ரை ஆனதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயமும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயமும் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே போட்டுடலாம். பீன்ஸு, கேரட்டு போட்டிருக்கேன், கோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நம்ம இதுக்கு வந்து தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், அது கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் வந்து சோயா சாஸ் இவ்வளவும் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். சோயா சாஸ் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து 2 டேபிள்ஸ்பூன், சில்லி சாஸ் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ்லாம் ஊற்றின பிறகு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து முட்டை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். முட்டை ஆட் பண்ணும்போது நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு முட்டையை ஊற்றின பிறகு நம்ம வந்து மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், முட்டைக்கு ஏற்றாப்புல உப்பும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து 1 நிமிஷமாவது முட்டை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு விட்ட பிறகு நம்ம வந்து அதை கொஞ்சம் கிண்டுவோம். அப்போ தான் நமக்கு வந்து முட்டை வந்து நம்மளுக்கு தனித்தனியாக கிடைக்கும், இல்லாட்டி வந்து ரொம்ப மிக்ஸ் ஆயிரும். முட்டையெல்லாம் வதங்கின பிறகு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து ஆட் பண்ணி கிண்டின பிறகு நம்ம மறுபடியும் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து அந்த வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து மிளகுத்தூள், நம்மளுக்கு உப்பு தேவைன்னா உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம வந்து அந்த ரைஸ் வந்து உடையாமல் பொறுமையாக நம்ம வந்து கிண்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.